எஸ் வெல்கம் ஸோ லெக்சர் நம்பர் சிக்ஸ்டீன் தமிழ்நாடு கிளாஸ் டுவெல் மற்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்ளிகேஷன் அண்ட் டிடர்ஸ் அண்ட் ஜேஇஇல மேட்ரிசஸ் யூனிட்கான கண்டென்ட் ஓகேவா ஓகே ஸோ இப்போ லாஸ்ட் ஃபிஃப்டீன் லெக்சர்ஸ் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ முதல் ஃபைவ் லெக்சர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் அதாவது எல்லாவது இன்ட்ரோடக்ஷன் இன்பர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னது அட்ஜாய்ண்ட்னா என்னது அப்புறம் மேட்ரிக்ஸ்க்கு ஜாம் ஜாம்டிக்கலாம் மீனிங்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் லெக்சர் சிக்ஸ் டு லெக்சர் ஃபிஃப்டீன் வந்து எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் அதாவது தமிழ்நாடு புக்கு படி எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம் அதாவது எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் எல்லா எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம் ஓகேவா ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறோம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் லெக்சர்ஸ் வந்து

ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்கு ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் உங்கள் சிலபஸ் படி நிறைய மெத்தட் இருக்கு பட் ரெண்டு மெத்தட் தான் உங்கள் சிலபஸில் இருக்கு ஓகேவா ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனர் மெத்தட் அது மைனர் எம்ஐஎன்ஓஆர் மைனர் மெத்தட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் ரோ ரிடக்ஷன் மெத்தட் ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் ஃபைன் பை மைனர் மெத்தட் ஆர் வி கேன் ஃபைன் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் ஓகேவா ஸோ இந்த மெத்தட்லாம் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரேங்க் ஆஃப் என்னதுன்றத முதல்ல நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம் புரிஞ்சு படிக்கிறோம் நம்ம எல்லாமே எல்லாமே ஜாமெட்ரிக்லாம் படிக்கிறோம் ஓகே ஸோ மேட்ரிக்ஸ் தான் என்னென்ன சொன்னேன் அப்படின்னா சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன் அப்போ டூ டி டூ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என் ட்ரான்ஸ்மேஷன் பிளேன் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படின்னா எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரீ டைமென்ஷனல் பிளேன் ஆமாம் சார் ஓகே

இப்போ இது என்ன சார் புதுசாக ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு அதை பார்ப்போமா ஓகே ஸோ யூ வில் ஸ்டார்ட் வித் டூ டைமென்ஷன் ஏவா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல டூ டைமென்ஷன்ல ஆரம்பிப்போம் த்ரீ டைமென்ஷனுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ கன்சிடர் கன்சிடர் ஏ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் கன்சிடர் ஓகேவா கன்சிடர் கன்சிடர் ஏ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் எடுத்து போமா ஓகே கன்சிடர் ஏ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ஓகே ஆ லெட்ஸ்ட் தேக் ஏஎஸி க்குவல் டூ டூ ஒன் ஓகேவா இவன் தான் எனக்கு யார் இப்போது டூ கிராஸ் டூ மாட்ரிக்ஸ் இவனுக்கு டையக்ராம் போடுவோமா இவனுக்கு டையக்ராம் போடுவோமா இப்போ டையக்ராம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐ வெக்டார் எங்கே லேண்டாராம் டூ ஒன்னுக்கு லேண்டாராம் ஜே வெக்டார் எங்கே லேண்ட் ஆகாம் த்ரீ டூக்கு லேண்ட் அதாவது ஐ வெக்டார் எப்பவுமே ஜீரோ ஒன்ல தான் இருப்பான் சாரி ஒன் ஜீரோவில் இருப்பான் இப்போ ஜே எங்கே லேண்ட் ஆகா புதுசா டூ ஒனுக்கு லேண்ட் ஆகாம் ஜே வெக்டார் எப்பயுமே ஜீரோ ஒன்ல இருப்பான் ஓகேவா இப்போ எங்கே லேண்ட் ஆகாம் த்ரீ டூக்கு லேண்ட் ஆகாம் ஸோ பட்டு பொண்ணு டைக்ராம் பொண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரமா டைக்ராம் போடுங்க பார்க்கலாம் ஓட்டுலாமா பாருங்க எப்பயுமே ஐ வெக்டார் எங்கே இருப்பான் இங்கே இருப்பான் எப்பயுமே ஜே வெக்டார் எங்கே இருப்பான் இங்கே இருப்பான் அதாவது இவன் ஐ இவன் ஜே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐ வெக்டார் எங்கே போகிறான் டூ ஒனுக்கு போகிறான் ஸோ அப்போ டூ ஒன் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ அப்போ இவன் தான் எனக்கு யாரு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஐ வெக்டார் இவன் தான் எனக்கு யாரு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் எங்கே போகிறான் த்ரீ டூக்கு போகிறான் ஸோ த்ரீ இங்கே இருக்குது டூ இங்கே இருக்குது இங்கே போகிறான் ஓகேவா ஸோ இவன் தான் எனக்கு யார் இப்போ நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இப்படி இருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆயிடுச்சு இப்போ இப்படி ஆயிடுச்சு ஓகேவா ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டூ டைமென்ஷனலாக இருந்தது மாறும்போது டூ டைமென்ஷனலாக மாறி இருக்கு ஓகேவா ஏற்கனவே டூ டைமென்ஷனலாக இருந்தது அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகும் டூ டைமென்ஷனலாக தான் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஸோ ஆஃப்டர் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப்டர் இதோட டைமென்ஷன் அது ரெண்டு தான் ஏற்கனவே

மைனஸ் டூ ஓகேவா ஓகே அதாவது இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் நான் இப்போ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் டைகிராம் போடுங்களா இந்த மேட்ரிக்ஸ் டைகிராம் போடுங்க இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்மளுக்கு ஐ வெக்டார் எங்க லேண்டாரா டூ ஒனுக்கு லேண்டா அதாவது எப்பயுமே ஐ வெக்டார் இங்கே இருக்கும் இப்போ நம்மளுக்கு கை வெக்டார் எங்க லேண்டாரா அப்படின்னா டூ ஒனுக்கு லேண்டாரா ஸோ அப்போ டூ இங்கே இருக்கு ஒன் இங்கே இருக்கு டூ ஒன் எங்கே போட்டிருக்கோமா சரி ஓகே எக்ஸாம்பிள் தானே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல டூ ஒன் இங்கே இருக்கா ஸோ அப்போ டூ ஒன் இவன் ஓகேவா இந்த டாஸ்ட் ஆப்ஷன் டூ ஒன் நாங்கள் அடுத்து மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இங்கே வருவா இங்கே வருவான் கரெக்டாக ஓகே ஸோ இப்படி வந்துடுறான் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன பிறகு ஒன் டே மோஷனாக தான் இருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டர் இங்கே இன்னொரு வெக்டர் இங்கே வரான் அதுக்கு மேலேயே வரான் அதாவது ஒரு லைன்லேயே ஒரு வெக்டார் இங்கே இருக்கா இன்னொரு வெக்டார் இங்கே இருக்கான் ஸோ அப்போ நீங்கள் மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு லைன் தான் வருவான் நம்ம அந்த பாருங்க டூ கமா டூ கமா ஒன் இங்க இருக்கான் அடுத்து மைனஸ் போர் மைனஸ் டூ இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்க மொத்தமா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வருவான் ஒரே ஒரு லைன் தான் வருவான் பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு லைன் வரல ஒரே லைன் வரல எப்படி வந்தான் ரெண்டு லைன் தட் இன்டர்செக்டட் ஒன் பாயிண்ட் ஒன் தான் அதனால டூ டேம்ஷன் சொன்னோம் பட் ஆனா நீங்க இந்த டிரான்சாக்சன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளாட் பண்ண பிறகு நீங்க பிளாட் பண்ண பிறகு என்னவா வரா ஒன்னு அதாவது டூ கமா ஒன் இங்க இருக்கான் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அதே லைன்லயே வந்துடுறான் சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரே லைனா தான் இருக்குது ஒரே லைனா தான் இருக்கு ஒரு வெக்டரா போயிடுறான் இவன் ஒரு வெக்டாரா போயிடுறான் அதாவது ஒரே லைன்லயே மேல மேல வந்துடுறான் சோ அப்போ இந்த டிரான்ஸ்பர்மேஷனு ஆஃப்டர் டிரான்ஸ்மேஷனு எத்தனை டைமென்ஷனா இருக்கு ஒன் டைமென்ஷனா இருக்குமே டிரான்ஸ்மேஷன் ஒன் டைமென்ஷனாக தான் இருக்கு பட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூ டைமென்ஷனா இருக்கான் ரெட் கலர் பாருங்க பட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஒன் டைமென்ஷனா தான் இருக்கான் புரியுதா புரியலையா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் திரும்ப ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க போன வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆமா சார் கரெக்டா சொல்றீங்க இப்போ ரேட்டா புரியல சார் அப்படின்னா நீங்க போன வீடியோஸ் பாக்கலாம்னு அர்த்தம் ஓகேவா ஓகே சோ அப்போ ஒரு டூ டைமென்ஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சோ அப்போ கன்க்ளூஷன் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ ஃபார் எ டூ டைமெஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ஸு ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனு ஆஃப்டர் ஆ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனு ஃபார் டூ கிராஸ் டூ மாட்ரிக்ஸ் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு அதோட டைமெஷன் என்னவா இருக்கலாம் டைமென்ஷன் கேன் பி ஆ டைமென்ஷன் கேன் பி இட் கேன் பி டூ இட் கேன் பி ஒன் ஓகேவா ஸோ அப்போ டூ கிராஸ் டூ மாட்ரிக்ஸோட டைமன்ஷன் என்னவா இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூவா இருக்கலாம் ஒன்னா இருக்கலாம் த்ரீயா மாற முடியுமா எப்படி சார் டூ டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் த்ரீ டைமென்ஷனாக மாறும் அப்போ எது இட் கேன் பி டூ ஆர் இட் கேன் பி ஒன் ஓகேவா அப்போ டூ டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஒன்று டூ டைமென்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒன் டைமென்ஷனாக இருக்கலாம் ஓகேவா டூ டைமென்ஷன் டூன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இந்த ஒன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவன் பேர் தான் ரேங்க் அவன் பேர் தான் அது ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அது ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஸோ அப்போ ஒரு டூ 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 பை டூ மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னவா இருக்கலாம் ஒன்னா இருக்கலாம் இல்லை டூவா இருக்கலாம் இப்போ ரேங்க் ஒன்னா என்ன மீனிங்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஒன் டைமென்ஷனா இருக்கான் ரேங்க் டூன்னா என்ன மீனிங்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூ டைமென்ஷனா இருக்கான் கரெக்டா ஸோ ஃபார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ரேங்க் கேன் பி ஒன் ஆர் டூ ஓகேவா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் டூ மீன்ஸ் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் ரிமைன்ஸ் டூ டைமென்ஷன் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஒன் மீன்ஸ் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபோமேஷன் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூ ஒன் டே மென்ஷன் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு லைனாக தான் இருக்கான் ஓகேவா ஓகே ஸோ டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்னால் என்னதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஒன் டே எமெஷ்னா இருக்கான்னா இல்லை டூ டெமெஷனாக இருக்கான்ற நம்பரு அந்த நம்பர் தான் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஓகே இப்போது த்ரீ டே எமென்ஷன் போகுமா ஓகே ஸோ கன்சிடர் எ த்ரீ ஃபார் த்ரீ டே எமெஷன் ஸோ கன்சிடர் கன்சிடர் த்ரீ கிராஸ்திரி மாட்ரிக்ஸ் கன்சிடர் ஏ த்ரீ கிராஷ்ரி மாட்ரிக்ஸ் ஸோ இப்போ த்ரீ கிராஷ்ரி மாட்ரிக்ஸ்க்கு என்னோட ஐடி டைன் சமையல் டயக்ராம யார் ஓகேவா இவன் தான் கரெக்டாக இவன் எக்ஸ்னு வச்சுக்கலாம் இவன் வைன்னு வச்சுக்கலாம் இவன் இசப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இவன் வந்து எனக்கு ஒரு வெக்டார் அதாவது ஐ வெக்டார் இவன் வந்து எனக்கு ஜே வெக்டார் இவன் வந்து எனக்கு கே வெக்டார் கரெக்டா அதாவது இந்த வெக்டார் வந்து ஒன் ஜீரோ ஜீரோ இந்த வெக்டார் வந்து ஜீரோ ஒன் ஜீரோ இந்த வெக்டார் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்

ஸோ அப்போ சம்திங் ஏங்கன்னா எனக்கு ஐ வெக்டார் இங்கே போயிடுவான் டிரான்ஸ் நானும் சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன் ஓகே ஜே வெக்டார் அப்படின்னா ஒன் டூ த்ரீக்கு மூவ் ஆயிட்டான் அதாவது ஜே வெக்டார் இவன் தான் ஜே இவன் ஐ இவன் கே ஓகேவா ஸோ ஜே வெக்டார் எப்பவுமே ஜீரோ ஒன் ஜீரோ இருப்பான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீல போயிட்டான் ஒன் டூ த்ரீ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இவன் தான் எனக்கு வந்து ஜே வெக்டார்னு வச்சுப்போம் சும்மா ரேண்டமாக போடுறேன் இப்போ கே எஃப்டார் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜீரோ ஜீரோ ஒன்ல இருப்பான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் ஃபோருக்கு போயிட்டாங்க ஸோ எக்ஸ் ஜீரோ ஒய் ஒன் ஃபோர் லெட் எஸ்ஸு இ ஒன்று வச்சுப்போம் ஏவா சம்திங் ஏதோ ஓகே இவன் தான் எனக்கு கே இவன் தான் எனக்கு ஐ பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனப்பவருக்கும் வேணாவா இருக்கா த்ரீ டே முடிச்சுனாதான் இருக்கான் பாருங்க இவன் ஒரு வெக்டார் இவன் ஒரு வெக்டார் இவன் ஒரு வெக்டார் ஸோ அப்போ ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனு ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனு ஓகேவா அப்போ டைமென்ஷன் என்னவா இருக்கு த்ரீயாக தான் இருக்கு அதாவது தனித்தனியாக தான் இருக்கான் அதாவது தனித்தனியாக தான் இருக்கான் ஓகேவா ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்கான் அதோட டைமென்ஷனு த்ரீயாக தான் இருக்கு அதாவது மூணு வெக்டாரும் தனித்தனியாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோம் ஓகேவா இந்த மூணு பேர் வந்து அந்த மூணு பேர் வந்து போட்டிருக்கேன் சும்மா ஓகே ஸோ ஒரு த்ரீ டிஎம்ஷன் ட்ரான்ஸ்மிஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு த்ரீ டிஎம்ஷனாக இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஓகே இப்போ கன்சிடர் அனதர் மேட்ரிக்ஸ் லெட் அஸ் டேக் ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் ஒன் டூ 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 ஃபோர் ஒன் ஒன் த்ரீ ஓகேவா இப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் டைக்ராம் போட்டிங்க அப்படின்னா முதல் வெக்டார் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் டூ செகண்ட் வெக்டார் யார் பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ ஃபோர் ஸோ அப்புறம் டூ டூ ஃபோர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த டூ டூ ஃபோர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஒன் ஒன் டூ எழுதலாமா இந்த டூ டூ ஃபோரை டூ இது ஒரு வெக்டாரா பாருங்க இது ஒரு வெக்டாரா பாருங்க இது ஒரு வெக்டாரா பாருங்க இது ஒரு வெக்டாரா பாருங்க ஸோ அப்போ டூ டூ ஃபோரை டூ டைம்ஸ் ஒன் ஒன் டூ எழுதலாமா அதாவது இந்த வெக்டாரோட ஸ்கேல மல்டிபிள் தான் இந்த வெக்டார் கரெக்டா ஸோ அப்போ இந்த வெக்டார் நம்ம வர வைக்கணும் அப்படின்னா இந்த வெக்டாரை ட்வைஸ் ஆகினா போதும் கரெக்டா

இவன் என்ன இவன் இவன் யார் டூ டைம்ஸ் ஒன் ஒன் டூ அதாவது இந்த வெக்டார் நீங்க வர வைக்கணும் அப்படின்னா இந்த வெக்டரை நீங்க ட்வைஸ் பண்ணா போதும் அப்ப இந்த வெக்டார் இங்க வந்துடுவான் ஸோ அப்போது மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரே லைனாக போயிடுறான் இந்த ரெண்டு வருடம் ஒரு லைனாக போயிடுறான் இன்னும் கொஞ்சம் தனியாக நிற்கிறான் அப்போ ரெண்டு ரெண்டு இது டூ டைமோஷன் மேட்ரிக்ஸ் பாருங்கள் லேட் எஸ்ட் டூ ஒன் ஒன் டூ

அதாவது எனக்கு ஆரிஜின் இங்க இருந்து இப்படி போறான் வச்சுக்கோங்க ஓகே நான் வந்தா அந்த வெக்டார மட்டும் போடுறேன் ஓகே இவனை பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஒன் ஒன் டூ எழுதலாமா இவன் எப்படி இதெல்லாம் த்ரீ டைம்ஸ் ஒன் ஒன் டூ எழுதலாமா அப்போ இந்த வெக்டார ட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஜே வெக்டார் கிடைச்சிருவான் சோ அப்ப ஜே வெக்டார் இங்க இருப்பான் இந்த வெக்டார ட்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் பண்ணீங்கன்னா கே வெக்டார் கிடைச்சிருவான் இவன் தான் எனக்கு ஐ வெக்டார் ஐ வெக்டார் இங்க இருக்கான் ஜே வெக்டார் மொத்தமா ஜே வெக்டார் இது இருக்கறத நீங்க 3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படினா 얘는 கே வெக்டார் கழிச்சுるவா சோ அப்ப 1 2 3 சோ அப்ப இவ தான் எனக்குயா கே வெக்டார் கே வெக்டார் வெக்டார் ஐ வெக்டார் என்ன லைன் லைன் இது ஸோ அப்போ த்ரீ டே மென்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு இட் கேன் பி த்ரீ டே இட் கேன் பி டூ டே ஆர் இட் கேன் பி ஒன் டை ஆர் இட் கேன் பி ஒன் டை ஸோ அப்போது ரேங்க்கு அப்போது ரேங்க்கு ஃபார் த்ரீ கிராஸ் த்ரீ மாட்ரிக்ஸு ரேங்க்கு ஃபார் த்ரீ கிராஸ் த்ரீ மாட்ரிக்ஸு கேன் பி இட் கேன் பி த்ரீ இட் கேன் இட் கேன் பி டூ ஆர் இட் கேன் பி ஒன் ஸோ த்ரீனால் ட்ரான்ஸ்ஃபார்மானங்கிறது த்ரீ டே இருக்கான் டூனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூ டைமென்ஷனா இருக்காம் ஒன்னுனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு ஒன் டைமென்ஷனா இருக்காம் ஓகேவா இப்போ நல்லா கவனிக்கணும் இப்போ நல்லா கவனிக்கணும் சோ இப்போ ரெண்டு வெக்டர் ரெண்டு இப்ப பாருங்களேன் ரெண்டு மூணு வெக்டர் தனித்தனியா இருந்தா அவன் த்ரீ டைமென்ஷனா அப்படியே அடுத்த கேள்வி வரும் இவா ஈஸியா புரிஞ்சிச்சு டூ டைமென்ஷன் அப்படின்னு இவா ஒன் டைமென்ஷன் பார்த்து தெரிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் கேள்வி என்னது அப்படின்னா ஒரு மூணு வெக்டர் தனித்தனியா இருந்தா அவன் எப்பவுமே த்ரீ டிமஷனாக தான் இருப்பானா கேள்வி கிளம்புதா நான் இவன் சொல்லிட்டேன் நீங்க என்ன நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க மூணு வெக்டர் தனித்தனியா இருக்கான் அதனால சார் த்ரீ டெஷன் சொல்லிட்டாரு இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே வெக்டார் தான் இருக்கான் அப்ப டூ இது புரிஞ்சு போச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரே வெக்டார் தான் இருக்கான் அதாவது மூணு வெக்டார் ஒரே லைனாக போயிடுறான் அப்போ ஒன் டேஷனாக தான் இருக்கான் இது புரிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு வெக்டார் இவன் இவனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க மூணு வெக்டார் தனித்தனியாக இருந்தால் இட் இஸ் நாட் நெசரி தட் இட் ஆஸ் டு வித் த்ரீ டைமென்ஷன் மூணு வெக்டார் தனித்தனியாக இருந்தா இட் இஸ் நாட் நெசரி தட் இட் ஆஸ் டு வித் த்ரீ டைமென்ஷன் ஓகேவா ஏன் நான் ஏன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஆஸ் டேக் திஸ் டு பி ஈக்குவல் டு ஐ வெக்டார் லெட் இஸ் டேக் திஸ் டு பி க்குவல் டு ஜே வெக்டார் ஓகேவா ஸோ இப்போ கே வெர்தார் என்ன போயிடலாம் அப்படின்னா இதோட காமினேஷனாக போயிடலாம் இதோட காமினேஷனாக போயிடலாம் அதாவது ஐயையும் ஜேவையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கே வந்துடலாம் இல்லை ஐயையும் ஜேவையும் செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா கே வந்துடலாம் இல்லைனா டூ டைம்ஸ் ஐ ப்ளஸ் ஜே பண்ணிக்க அப்படின்னா கே வந்துடலாம் ஸோ அப்போ இன்னொரு வெக்டார் இருக்கு பார்த்தீங்களா அந்த இன்னொரு வெக்டாரை இந்த ரெண்டு வெக்டாரை வச்சே நீங்க எழுதி எழுதிட்டீங்க அப்படின்னா அப்போ த்ரீ இன் இருக்க மாட்டான் பாருங்களேன் லேட் அஸ் சேக் திஸ்ட் டூ பி ஈக்குவல் டு இப்போ நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னொரு வெக்டார் வந்துட்டான் இவன் த்ரீ டெமிஷன் சொல்லிடுவீங்களா இவனை இன்னும் தெளிவாக பண்ணலாம் உடையிராம பாருங்க இவன் டூ டெமன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டூ டெமிஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகேவா இங்கிட்ட மூணு வெக்டார் இருக்கான் இப்போ இவன் த்ரீ டி த்ரீ டெமிஷன் சொல்லுவீங்களா அந்த மூணு வெக்டார சொல்லுவீங்களா த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு சப்போஸ் நான் இன்னொரு வந்துட்டேன் அப்படின்னா இவன் ஃபோர் டைமென்ஷன் சொல்றீங்களா ஃபோர் டெமிஷன் சொல்வீங்களா அந்த ஸ்பேஸை அப்போ இவன் தான் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இவன் என்ன போயிடுறான் இவனோட ரிஃப்ளெக்ஷனாக போயிடுறான் இவன் இவனோட ரிஃப்ளெக்ஷனாக போயிடுறான் அப்போ நிறைய வெக்டார் இருக்கும் ஸோ அப்போ எத்தனை வெக்டார் இருக்கானோ அவன் தான் டைமென்ஷன் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மூணு வெக்டார் தனித்தனியா இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் நெஸ் அதான் போட்ட பிறகு மூணு வெக்டார் தனித்தனியா இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் நெஸ் டைமென்ஷன் ஓகேவா இப்ப தெரிஞ்சுக்கோ காலேஜ் லெவல் அப்புறம் படிச்சுப்போம் ஓகேவா நான் சொல்ல வரேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு மூணு வெக்டார் தனித்தனியா இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் நெசரி தட் இட் ஹாஸ் டு பி 3 டைமென்ஷன் ஓகேவா ஒன்று ஒரு வருடம் டம்மியாக போகலாம் ஒரு வெக்டார் டம்மியாக போகலாம் எப்படி டம்மியாக போகலாம் அப்படின்னா இவன் ரெண்டு பேர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இவன் வந்துடலாம் இவன் பேர் செப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா இவன் வந்துடலாம் இவனை டூ டைம்ஸ் பண்ணி இவன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இவன் வந்துடலாம் இவனை டூ டைம்ஸ் பண்ணி இவனை ஃபோர் டைம்ஸ் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா இவன் வந்துடலாம் ஓகேவா ஓகே நம்ம சம் போடுறோம் சம் போடாமல் ஈஸியாக ஓகே ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டைமென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் டயக்ராம் போட்டு த்ரீயா டூவா ஒன்னான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஏன்னா டைகிராம் போட்ட பிறகு மூணு வருடம் தனித்தனியா இருந்தா த்ரீ டைமென்ஷன் நம்ம கற்பனை சொல்றோம் பட்டுன்னு பட் இட் இஸ் நாட் த்ரீ டைமென்ஷன் ஓகேவா ஒரு ஒரு டார் டம்மியா போகலாம் ஒரு டார் டம்மியா போகலாம் டம்மி இன் த சென்ஸ் தட் இந்த ரெண்டு டார் வச்சு இவரை வர வச்சிடலாம் இல்ல இது இல்ல இது ரெண்டு டார் ஆட் பண்ணா இவன் வர வச்சிடலாம் அந்த மாதிரிலாம் வர வைக்கலாம் ஓகே இப்போ பேக் டு ரேங்க் ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸு ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் கேன் பி த்ரீ இட் கேன் பி டூ இட் கேன் பி ஒன் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸு ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் கேன் பி த்ரீ இட் கேன் பி டூ இட் கேன் இட் ஒன் ஸோ ஃபார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸு ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேங்க் கேன் பி டூ ஆர் இட் கேன் பி ஒன் ஃபார் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேங்க் கேன் பி த்ரீ ஆர் டூ ஆர் ஒன் இப்போ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ரேங்க் ஒன்னு சொல்றீங்க நான் எப்படி எல்லாத்துக்கும் டயக்ராம் போட்டு டயக்ராம் போட்டு ரெண்டா ஒன்னானு பார்க்கணும் டைம் ஆகும் சார் த்ரீ டைமென்ஷன் டிரான்ஸ்பர்மேஷன் டைக்ராம் போடுறதுக்கு கஷ்டம் சார் டயக்ராம் போட்டுட்டு அவன் மூணு பேர்ல எத்தனை பேர் டம்மி எத்தனை பேர் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்கான் ஆனால் இவ்வளோ நேரம் ஆகும் சார் ஒரு மெத்தட் சொல்லுங்க சார் எதனா ஒரு மெத்தட் சொல்லுங்க சார் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எதனா ஒரு மெத்தட் சொல்லுங்க சார் எதனா ஒரு மெத்தட் சொல்லுங்க சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா

2 cross 2 matrix for 3 cross 3 matrix मतलब माइनर ना நான் பாத்துறேன் அது மைனர் அபற நான் மைனர் ஒண்ணும் கிடையாது மைனர்னா ஒரு 3 cross 3 matrix இருக்க சப் 매ட்ரிக்ஸ் ஓட தான் மைனர் அப்படினு சொல்வோம் அது ஒரு 3 cross 3 matrix இருக்க 2 cross 2 matrix ஓட தான் மைனர் பாருங்கலாம் லெட் அஸ் டேக் a to b இந்த the matrix ஏத்துப்போம் a to b இந்த மேட்ரிக்ஸே எடுத்துப்போம் ஓகேவா இப்போ நீங்க இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ள எத்தனை சப் மேட்ரிக்ஸ் இருக்கு நிறைய சப் மேட்ரிக்ஸ் இருக்கு இவன் ஒரு சப் மேட்ரிக்ஸா அதாவது உள்ள இருக்க டூ கிராஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்புறம் இவன் ஒரு சப் மேட்ரிக்ஸா உள்ள இருக்காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்புறம் இவன் ஒரு டூ கிராஸ்டி மேட்ரிக்ஸா நிறைய அதே மாதிரி இவனும் இவனையும் எடுத்துக்கலாம் அதாவது இங்க மொத்தம் ஒன்பது என்ட்ரி இருக்கான் ஒன்பது என்ட்ரி இருக்கான் நீங்க நாலு என்ட்ரி எடுத்துக்கலாம் சப் மேட்ரிக்ஸா பாருங்க இவன் ஒரு மைனர்

டூ கிராஸ் மேட்ரிக்ஸோட டிடெர்மினன்ட் ஓகேவா ஸோ அப்போ இப்போ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் தான் இவங்க ஒரு மைனர் அதாவது இவனோட டிடெர்மினன்ட் டிஇஜிஹெச் இவன் ஒரு மைனர் அப்புறம் இவன் ஒரு மைனர் நிறைய டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் உள்ள இருக்குல்ல இப்போ இவனோட டிடெர்மினன்ட் யார் வருவா பிசிஇஎஃப் ஓகேவா இவன் மைனர் யாரு பிஎஃப் மைனஸ் இசி அப்புறம் இவன் ஒரு மைனரா இஐஇஐ மைனஸ் எச்எஃப் ஸோ உள்ள இருக்க டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் கூட டிட்டர்மெண்ட் தான் யாரு மைனர் ஓகே இப்போ மைனர் மெத்தட் படி எப்படி சார் ரேங்க் கண்டுபிடிக்கிறது அதை பார்க்க போறோம் அதாவது மைனர் மெத்தட் படி எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆனது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு அவன் டூ டே மென்ஷனாக இருக்கானா ஒன் டே மென்ஷனாக இருக்கானா இல்ல த்ரீ டே மென்ஷனாக இருக்கானான்றது கண்டுபிடிக்கிறது தான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் சார் அந்த நம்பர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த டேமிஷனாக இருக்கான்னு சொல்லுவோம் சார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நம்பரை எப்படி மைனர் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது சார் அதை பார்க்க போறோம் அந்த நம்பரை எப்படி மைனர் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் பார்ப்போம் முதல்ல டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் பார்ப்போம் நல்லா வாங்கலாம் இப்போ டிஸ்கஷன் வாங்க ஸோ இப்போ ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு இட் கேன் பி டூ டைமென்ஷன் ஆர் இட் கேன் பி ஒன் டைமென்ஷன் ஓகேவா

ஒரு டூ டைமென்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக பிற ஆன பிறகு என்னவா இருக்கான் டூ டைமென்ஷனா தான் இருக்கான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகும் டூ டைமென்ஷனா தான் இருக்கான் அப்போ இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டிப்பா என்னவா இருக்காது ஜீரோவா இருக்காது கண்டிப்பா உள்ள என்ன இருக்கும் ஏரியா இருக்கும் ஓகேவா சோ அப்போ கண்டிப்பா ஏரியா இருக்கும் நம்பர் இருக்கும் சோ அப்போ

மைனர் மெத்தட் டிட்டர்மினட் வச்சு ரேங்க் கண்டுபிடிக்கிறது தான் மைனர் மெத்தட் ஸோ இப்போ ஃபார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினட் நாட் ஈக்குவல் ஜீரோவாக போயிட்டான் அப்படின்னா ரேங்க் வந்து எப்பயுமே என்னவா இருக்கும் டூவாக இருக்கும் டிட்டர்மினட்டு ஜீரோவாக போயிட்டான் அப்படின்னா ரேங்க் எப்பயுமே என்னவா இருக்கும் ஒன்னாக இருக்கும் ஆமாந்தானே டிட்டர்மினட் நாட் ஈக்குவல் ஜீரோன்னு அர்த்தம் அப்போ டூ டைம்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு

கரெக்டா ஸ்கேல் பண்ணிருக்கான் மைனஸ் ஒன்னால சோ இவன் பாத்தீங்க அப்படின்னா இவனோட டைமென்ஷன் தான் போயிடறான் ஒன்னா தான் போயிடறான் லைன் தான் இவன் So, that you know, so, that means means, cannot form a parallelogram. That means, that means area is zero. That means determinant is zero. That means it is one dimension. That means rank is 1. That means rank of A by symbol. Rank of A is 1. இப்போ okay,

சப்போ இவனோட இந்த இந்த கியூப் அதாவது ஏரியா ஆஃப் பேரலோ பைப் ஜீரோவா போகலை அப்படின்னா இருப்பான் த்ரீ டைமென்ஷனாக தான் இருப்பான் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு அந்த அதோட ஏரியா ஆஃப் பேரலோ பிப்படு பேரலோ பிப்படு ஜீரோவா போகலை அப்படின்னா அர்த்தம் அந்த ஏரியா பிப்படு வந்து சம் நம்பர் இருக்கு அப்படின்னா த்ரீ டைமென்ஷனா இருக்கு அதான ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த பாருங்க இவன் வந்து சம்திங் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்க வச்சுக்கோங்களேன் இங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் வச்சுக்குவாங்க சோ அப்ப நீங்க ஏரியா ஆஃப் பேர்ல போய் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் பேர்ல போய் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா சோ அப்போ இவனோட இவனோட வால்யூம் வந்து ஜீரோவா போகல அதாவது வால்யூம் ஆஃப் பேரலோ பிப்படு ஜீரோவா போகல அப்படின்னா அர்த்தம் மூணு வெக்டாருக்கு இடையில ஏரியா இருக்குன்னு அர்த்தம் அப்பனா என்னவா இருப்பான் த்ரீ டைமென்ஷனா இருப்பான் அப்பனா என்னவா இருப்பான் ரேங்க் த்ரீயா இருப்பான் அப்போ வால்யூம் ஆஃப் பார்ல இஸ் நத்திங் பட் டிடெர்மினன்ட் ஆஃப் த த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஸோ அப்போ லெட் ஏ பி த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் லெட் ஏ பி த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஓகேவா டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் to ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் போய்ப்பு சம்திங் கியூபிக் யூனிட்ஸ் இருக்கு அப்போ என்னவா இருக்கும் த்ரீ டைமென்ஷனாக இருக்கும் அப்போ ரேங்க் என்னவா இருக்கும் த்ரீயா இருக்கும் ஸோ சிம்பிளில் போட்டோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ இருக்கும் ஆமாம் ஸோ அப்போ த்ரீ கிராஸ் த்ரீ ஜீரோ அப்படின்னா ரேங்க் என்னவா இருப்பான் தான் இருப்பான் ரேங்க் என்ன இருப்பான் த்ரீயாக தான் இருப்பான் ஓகே சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோவாக போயிடுச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோவாக போயிடுச்சு அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா த்ரீ டைமென்ஷனாக இருக்க மாட்டான் அதாவது வால்யூம் ஆஃப் பேரல் பைப் ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா டூ டைமென்ஷனாக இருக்கலாம் இல்லை ஒன் டைமென்ஷனாக இருக்கலாம் கரெக்டா இல்லையா கரெக்டா இல்லையா டூ டைமென்ஷனாக இருக்கலாம் இல்லை என்னவா இருக்கலாம் ஒன் டைமென்ஷனாக இருக்கலாம் ஓகேவா அப்போ டிட்டர்மினன்ட் ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு அவன் டூ டே இருக்கலாம் இல்லை ஒன் டே மன்ஷனாக இருக்கலாம் டிடர்னென்ட் ஜீரோடனா அர்த்தம் அந்த வால்யூம் ஆஃப் ஃபேரில் பிற்பேடு ஜீரோவாக போயிடுறான் அந்த வேல் வால்யூம் ஆஃப் ஃபேரில் பிற்பேடு ஜீரோவாக போயிடுறான் ஸோ அப்போ டையக்ராம் எப்படி இருக்கலாம் அப்போ டையக்ராம் எப்படி இருக்கலாம் அப்போ டயக்ராம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கலாம் பாருங்களேன் அப்போ டிடர்னென்ட் ஜீரோவாக போயிடுறான் ஸோ அப்போ எஜர் இட் கேன் பி டூ டே மென்ஷன் ஆர்கிட் கேன் பி ஒன் டே அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கலாம்

ஸோ டூ டைமென்ஷனாக இருந்தால் டூ டைமென்ஷனாக இருந்தால் டூ டைமென்ஷனாக எப்போ இருப்பா அதாவது ஒன்று இப் டைக்ராம் இப்படி இருக்கலாம் கரெக்டா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இன்னொன்று தனியாக ஓகேவா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இன்னொன்று தனியாக ஓகேவா ஸோ அப்போ டூ டைமென்ஷனாக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னவா இருக்காது

ஒன் டூ த்ரீ எழுதிக்கலாம் டூ டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஸோ அப்போ இது கரஸ்பாண்டிங் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெக்டார் இப்படி இருக்கும் இன்னொரு வெக்டார் எப்படி இருக்கும் இந்த வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்வைஸ் ஸோ அப்போ இப்படி இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவன் யார் இவன் வந்து ஒன் 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 வச்சுப்போம் ஓகேவா இந்த வெக்டார் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ வச்சுப்போம் இந்த வெக்டார் யார் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் சிக்ஸ்னு வச்சுப்போம் ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூ டைமென்ஷனாக இருக்கான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு டூ டைமென்ஷனாக இருக்கான்

டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் அப்போ என்ன ஆப்பிடுறான் ஃபோர் மைனஸ் சிக்ஸு மைனஸ் டூ ஆப்பிடுறான் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ தட் மீன்ஸ் இந்த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஜீரோவாக போகலை தட் மீன்ஸ் தேர் இஸ் சம் கேப் பிட்வீன் டூ வெக்டாஸ் தட் மீன்ஸ் தேர் இஸ் சம் கேப் பிட்வீன் டூ வெக்டார் தட் மீன்ஸ் யூ கேன் ஃபார்ம் ஏரியா ஆஃப் பேரலோகிராம் பிட்வீன் தோஸ் டூ வெக்டாஸ் ஸோ அப்போ கன்க்ளூட் பண்ணுவோமா ஆ இப்போ அடுத்தது சப்போஸ் டிட்டர்மினன்ட் டூ ஜீரோ ஆல் மைனஸ் ஆர் ஜீரோ ஆல் மைனஸ் ஆர் ஜீரோ எல்லா மைனரும் ஜீரோ எந்த மைனர் எடுத்தாலும் அதாவது உள்ள இருக்க எல்லா டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினும் ஜீரோ அப்படின்னா என்ன இருப்பான் அப்பனா எல்லா ஏரியா ஆஃப் பாரலோகிராமும் ஜீரோ அப்ப தட் மீன்ஸ் ஒன் டைமென்ஷனா இருப்பான் ஓகேவா இப்போ கன்க்ளூட் பண்ணுவோம் இப்போ கன்க்ளூட் பண்ணுவோம் இப்போ ஏதோ அட்லீஸ்ட் ஒன் மைனர் நான் ஜீரோ ஆயிருந்தான் அப்படின்னா ரேங்கு டூவா இருப்பான் இஃப் ஆல் மைனஸ் ஆர் ஜீரோ ரேங்கு ஒன்னாக இருப்பான் இன்னொரு வார்டு சொல்லுங்க சார் ரைட் புரியுது சார் பட்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இந்த மூணுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக கொஞ்சிச்சு சார் டிட்டர்மினு நாட் ஈக்வல் டு ஜீரோவாக போயிட்டான் அப்படின்னா ரேங்க் வந்து ரெண்டாக போயிடுவான் சார் டிட்டர்மினு டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவாக போயிட்டான் அப்படின்னா ரேங்க் ஒன்னா போயிடுவான் சார் என்னது ஈக்குவல் ஜீரோவாக இருந்தான் அப்படின்னா ரேங்க் வந்து ரெண்டாக போயிடுவான் சார் டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர் ஜீரோவாக போயிட்டான் அப்படின்னா ரேங்க்கு ஒன்னாகிடுவான் சார் எதுக்கு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் வரீங்க சார் இப்போ நீங்க த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க சார் முதல் கேஸ் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா முதல் கேஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இதை பாருங்கள் சார் ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸோட லெட் ஏன்றவ ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஏன்றவ ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஜீரோவாக போகலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏரியா ஆஃப் பார்ல பிப்பட் ஜீரோ தட் மீன்ஸ் இட் இஸ் த்ரீ டைமென்ஷன் தட் மீன்ஸ் ரேங்க் இஸ் த்ரீ ஓகேவா ஓகே அடுத்தது கேஸ் டூ டிட்டர்மினட் ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா இட் கேன் பி டூ டைமென்ஷன் ஆர் இட் கேன் பி ஒன் டைமென்ஷன் இட் கேன் பி டூ டைமென்ஷன் ஆர் இட் கேன் பி ஒன் டைமென்ஷன் ஓகேவா இப்போ ஏன்றவன் யார் ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மாட்ரிக்ஸ் அண்ட் சே ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஏபிசி டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் அட்லீஸ்ட் ஒன்னாவது இஃப் அட்லீஸ்ட் ஒன் மைனர் அதாவது டூ மைனர் இஸ் இஸ் நான் 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 ஜீரோ ஜீரோ அதாவது ஏதோ ஒரு மைனரு அதோட இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும் தான் இருக்கும் ஏன்னா தட் மீன்ஸ் தேர் இஸ் டூ வெக்டார் விச் ஃபார்ம் ஏனாஸ்ராம் ஒன்னது ஏதாவது ஒரு மைனராது போது ஒன்னாவது பாருங்க இவன் ஜீரோவா போயிட்டான் இவன் ஜீரோவா போயிட்டான் பட் ஆனா இவன் ஜீரோவா போல ஏனா ஒன்னே ஒன்னு போலனா கூட ஒன்னே ஒன்னு போலனா கூட எல்லாம் செக் பண்ணோம் நீங்க இப்போ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸோட எல்லா மைனரும் செக் பண்ணுங்க ஒரு மைனர் ஜீரோவாக போல மைனர்னா என்னது உள்ள இருக்க டூ கிராஸ்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் அப்போ இவனோட மைனர் யாரு இஐ மைனஸ் ஹெச்எஃப் ஏடி மைனஸ் பிசி இப்போ இவனோட மைனர் யாரு ஏஇ மைனஸ் பிடி ஒரே ஒரு மைனரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அவன் ஜீரோவா இல்லை சார் கண்ணை மூடிட்டு ரேங்க் ஆஃப் ஏ டூன்னு போட்டிருங்க ஏன்னா டூ டைமென்ஷனா எல்லாம் இருக்கான் ஏன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கிடைச்சிருக்கு இல்ல சார் எல்லா மைனரும் ஜீரோ தான் சார் எல்லா மைனரும் ஜீரோ தான் சார் ஜீரோவா போகாத மாதிரி எந்த மனிதருமே கிடைக்கல சார் ஆல் டூ கிராஸ் டூ மைனஸ் ஆர் ஜீரோ

டிட்டர்மினன்ட்டு ஜீரோவாக போகலை அப்படின்னா ரேங்க் ரெண்டு டிட்டர்மினன்ட் ஜீரோ போச்சுன்னா ரேங்க் ஒன்று த்ரீ கிராஸ் மேட்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க முதல்ல டிட்டர்மினன்ட் ஜீரோவாக போகலை அப்படின்னா ரேங்க் மூணு டிட்டர்மினன்ட் ஜீரோ போச்சு அப்படின்னா ரேங்க் ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஒன்னாக இருக்கலாம் எப்போ ரெண்டாக இருக்கும் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் மைனர் விச் இஸ் நான் ஜீரோனா ரேங்க் ரெண்டு எல்லா மைனரும் ஜீரோவாக போயிடுச்சு அப்படின்னா ரேங்க் ஒன்று எல்லா மைனஸ் ஜீரோ பிளஸ் அப்படின்னா ரேங்க் ஒன்று இந்த லைட்டாக திரும்ப விஷுவலைஸ் பண்ணுவோமா லைட்டாக விஷுவலைஸ் பண்ணுவோமா திருப்போம் த்ரீ கிராஸ் த்ரீ மைனஸ் ஒன் டிடம் ஜீரோ அப்படின்னா வால்யூம் ஆஃப் பேரலோ பிப்படு நாட் ஈக்குவல் டு ஜீரோ தட் மீன்ஸ் இட் ரிமைன்ஸ் ஒன் டைமென்ஷன் டிடெர்மினன்ட் ஜீரோ போயிட்டான் அப்போ த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது இட் கேன் பி டூ டைமென்ஷன் ஆர் இட் கேன் பி ஒன் டைமென்ஷன் இப்போ டூ டைமென்ஷனாக இருந்தால் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேரலோ நம்மளுக்கு கிடைக்கும் சப்போஸ் என் ஏரியா பேரலோம் கிடைக்கல அப்படின்னா இவன் வந்துருவான் கிடைச்சா அப்படின்னா இவன் வந்துடுவான் கிடைச்சா அப்படின்னா இவன் வந்துடுவான் அதாவது இந்த டயக்ராம் நம்ம டயக்ராம் இப்படி இருந்தான் அப்படின்னா இவன் வந்துடுவான் டயக்ராம் இப்படியே இருந்தான் அப்படின்னா இவன் வந்துடுவான் ஓகேவா இன்னொன்று என்னது அப்படின்னா மூணு வெட்டர் தனித்தனியாக இருந்தான் அப்படின்னா இட் இஸ் நாட் நெஸ்ஸரி த டேஸ்ட் விக் மென்ஷன் இன்னும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேவா இட் ஒன் வெக்டார் கேன் பி லீனியர் காம்பினேஷன் ஃபார் தூ வெக்டார்ஸ் புதுசாக சொல்கிறேன் நினைக்காதீங்க காலேஜ் டெவனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ டூ கிராஸ் ஃபைண்ட் த ரேங்க் ஃபார் மேட்ரிக்ஸ் பை மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் போடுவோமா நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் போடுவோம் ப்ராப்ளம்ஸ் போட்ட பிறகு இது நான் ஒரு மெத்தடா சார் நான் ஜாமெட்ரிக்லாவே சொல்லிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஜாமெட்ரிக்லாவே சொல்லிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் மைனர் மெத்தட் அதாவது மைனர் மெத்தட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓட போகிறோம் ஓகேவா ஸோ வில் சி நெக்ஸ்ட் வீடியோ குட் பை தேங்க்யூ